வணக்கம். இந்திய பெருங்கடல் மீனவன். நீண்ட நாட்களுக்கு அப்புறம் ஆழ்கடல்ல தங்கி சூரிய மீன்கள் பிடிக்கிறதுக்காண்டி இப்போ தயாராகிட்டு இருக்கோம். எப்படி தயாராகிறோம் தான் நீங்க இந்த வீடியோல பார்க்க போறீங்க. வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வர பாருங்க. இப்போ கடல்ல நம்ம நீண்ட நாட்கள் தங்கி மீன் பிடிக்கிறோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே ரொம்ப தேவையானது வந்து உணவுப் பொருட்கள் தான். நம்ம கடல்ல நீண்ட நாட்கள் ஸ்டே பண்றதுனால நமக்கு என்னென்ன உணவுப் பொருட்கள் தேவைப்படுமோ அது எல்லாத்தையுமே இப்போ இந்த ஆட்டோவில் இருந்து ஒவ்வொரு பொருளா வந்து நம்ம போட்டுக்கு வந்து இப்போ ஏத்திட்டு இருக்காங்க பாருங்க. இப்போ இந்த கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் எதுக்கு போகுது அப்படின்னா கடல்ல மதிய நேரத்தில் வந்து வெயில் வந்து ரொம்பவே அதிகமா இருக்குங்க. அந்த நேரத்தில் நமக்கு இந்த கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கும் போது ரொம்பவே சூப்பராகவே இருக்கும். அதனால எல்லா போட்லையுமே இந்த மாதிரி கூல்ட்ரிங்க்ஸ் ஐட்டம் வந்து கொஞ்சம் நிறையவே வச்சிருப்பாங்க. நம்ம எப்படி வீட்டில் மூணு நேரம் சாப்பிட்றோமோ காலையில் மதியம் நைட் அந்த மாதிரி சாப்பிட்றோமோ அதே மாதிரி கடல் மேலேயுமே சாப்பிடுவாங்க. அதுக்கு தேவையான அரிசியுமே இப்போ போட்டில் வந்து ஏற்றிட்டு இருக்காங்க. இப்போ முட்டை தட்டு வந்து கொண்டு போகிறாங்க பாருங்க. முட்டை வந்து நம்ம எப்போ கடல் மேலே சாப்பிடுவோம் அப்படின்னா இரவு நேரத்தில் சாப்பிடுவோம். ரசம் வச்சு இந்த முட்டை பொறிச்சு சாப்பிடுவோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ குட்டி யானையில மூட்டை மூட்டையா வருது பாத்தீங்களா. இதெல்லாம் என்னது அப்படின்னா இதெல்லாம் புது வலை. இந்த வாட்டி நம்ம போட்டு ஓனர் வந்து நம்ம கடல்ல நிறைய மீன்கள் பிடிக்கணும் அப்படிங்கறதுக்காண்டி புது வலைலாம் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்னொரு கம்பு கம்பா ஏத்துறாங்க பாத்தீங்களா. இதெல்லாம் கொடி கம்பு. இதை நம்ம கடல்ல எப்படி விடுறோம் அப்படிங்கறது அடுத்தடுத்த வீடியோக்குள்ள வரும். இப்போ நம்ம போட்டில் புது வலை எல்லாத்தையுமே ஏற்றி முடிச்சாச்சுங்க. ஆனால் இதில் இன்னும் நிறைய வேலைப்பாடு இருக்குது. அது போட்டு கடலில் போயிட்டு இருக்கும்போது அந்த வேலையெல்லாம் நம்ம ஆட்கள் முடிச்சிருவாங்க. இப்போ சாப்பாட்டுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் எல்லாத்தையுமே போட்டுக்குள்ளே எடுத்து வைக்கிறாங்க. நம்ம கடல்ல நீண்ட நாட்கள் தங்கி மீன் பிடிக்கிறதுக்கு நமக்கு எப்படி உணவுப் பொருட்கள் தேவையோ அந்த மாதிரி நீண்ட நாட்கள் வந்து மீன்கள் கெடாமல் இருக்கிறதுக்கு ஐஸ் வந்து ரொம்பவே முக்கியங்க. அந்த ஐஸை தான் இப்போ நம்ம போட்டில் வந்து எப்படி ஏற்றுறோம்னு பார்க்க போறீங்க. எல்லா போட்லேயுமே ஐஸ் வந்து ஏற்றும் போது அந்த ஐஸை வந்து கூலாக்கி அரைச்சி தான் ஏற்றுவாங்க. ஏன்னா கடல் மேலே வச்சு நம்ம இந்த அரைச்ச ஐஸ் ஏற்றினாலுமே நிறைய வேலைப்பாடு இருக்கும். ஏன்னா இந்த ஐஸ்லாம் மறுபடியும் உருகி ஒன்று சேர்ந்து கட்டி ஆயிரும். எல்லா போட்லேயுமே இந்த மாதிரி ஐஸை அரைச்சி ஏற்றுறதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா நம்ம மீன்களில் இப்போ ஐஸ் போடுறோம் அப்படின்னா நம்ம கட்டியாக போடும் போது அந்த மீன் ஃபுல்லாக அந்த ஐஸ் வந்து பிடிக்காது. அதுவே அரைச்சி தூள் பண்ணி போட்டோம் அப்படின்னா மீனில் வந்து அந்த ஐஸ் வந்து நல்லா பிடிக்கும். அப்படிங்கிறப்போ அந்த மீன் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கெட்டு போகாமல். அதனால தான் எல்லா போட்லையுமே ஐஸை வந்து அரைச்சி ஏற்றுவாங்க. இப்படி அரைச்சி ஏற்றுற ஐஸ்லேயுமே வேலைப்பாடு இருக்குதுங்க. கடலில் போனதுக்கப்புறம் அந்த ஐஸ்லாம் உருகி ஒன்று சேர்ந்து கட்டி ஆயிரும். கடல் மேலே வச்சு ஒன்று நொறுக்கணும்.
இப்போ நம்ம போட்டில் ஓரளவுக்கு ஐஸ் வந்து ஃபுல்லாக ஏற்றியாச்சுங்க. இன்னும் கொஞ்சம் தான் ஐஸ் வந்து ஏற்ற வேண்டியிருக்கு. நம்ம அந்த கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாத்தையுமே இந்த ஐஸ் ஸ்டோர் ரூம்ல வச்சிருவாங்க. ஏன்னா நம்ம வெயில்ல தான் இந்த கூல்ட்ரிங்க்ஸ் வந்து குடிப்போமா, அப்ப அந்த கூலிங்கா குடிக்கும் போது ரொம்ப நல்லா இருக்கும். அதனால எல்லா கூல்ட்ரிங்க்ஸுமே இந்த ஐஸ் ஸ்டோர் ரூம்ல போட்டு வச்சிருவோம். இப்போ நம்ம ஐஸ் ஸ்டோர் ரூமை வந்து க்ளோஸ் பண்ணியாச்சுங்க. இனிமேல் எப்போ மீன் போடுவோமோ அப்போ மட்டுமே திறந்து மீனை உள்ளே வச்சுருவோம். கடலில் நீண்ட நாட்கள் தங்கி மீன்கள் பிடிக்கிறனால நமக்கு டீசல் வந்து நிறையவே தேவைப்படுங்க. அதனால நமக்கு எவ்வளோ டீசல் தேவைப்படுமோ அது எல்லாத்தையுமே கேனில் பிடிச்சி நம்ம போட்டோட இன்ஜின் ரூமில் வந்து வச்சுருவோம். நமக்கு தேவைப்படும் போது அந்த டீசலை வந்து பயன்படுத்திக்கிடுவோம். ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நம்ம போட்டோட பிரிட்ஜுங்க. இந்த பிரிட்ஜை வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம காய்கறி வைக்கிறதுக்காண்டி யூஸ் பண்ணுவோம். நம்ம கடலில் வச்சு இந்த காய்கறியெல்லாம் எப்படி ஃப்ரெஷ்ஷாக பாதுகாக்கிறோம் அப்படின்னா, டெய்லியுமே ஐஸ் ஸ்டோர் ரூம் இருக்குல்ல, அதுலேருந்து ஐஸ் எடுத்து வந்து நம்ம அந்த பிரிட்ஜில் வந்து போட்டுருவோம். அது மூலமாக அந்த பிரிட்ஜில் உள்ள எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ நம்ம போட்டில் உணவுப் பொருட்கள், அதாவது நம்ம தின்பண்டங்கள் இருக்குல்ல, அது எல்லாமே ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஸ்டோர் ரூம் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இதுதான் அந்த ஸ்டோர் ரூமு. இதில் வறுவல், சேவு, மிச்சரு, அது இல்லாமல் பல தின்பண்டங்கள்லாம் இருக்கும். அது எல்லாத்தையும் இதில் வச்சுக்கிடுவோம். ஏன்னா நம்ம கடலில் வச்சு எந்த ஒரு உணவுப் பொருளுமே கிடைக்காது, நம்ம கொண்டு போய் சாப்பிட்டா தான் உண்டு. அதனால் நமக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவைப்படுமோ அது எல்லாத்தையுமே கடல் மேலே கொண்டு போயிடுவோம். நம்ம மீன்களுமே வெளி மாநிலத்துக்கோ இல்ல வெளி மாவட்டத்துக்கோ எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான மீன்கள் தேவை அப்படின்னா கீழே உள்ள நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. இன்னைக்கு இந்த வீடியோ பதிவு வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நிறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த இன்னொரு வீடியோக்களை சந்திக்கலாம். பாய் மக்களே.